வணக்கம் நேர்களே, ரைட் தொலைக்காட்சியின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. டாக்டர் வாணி சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்மளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மேடம். ஹலோ, வெல்கம் டு த ஷோ. ஓகே, உங்களோட சென்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மோட்டிவ் என்ன சென்டர் பற்றி நான் ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஜனனம் செயற்கை முறை கருத்திருப்பு தகவல் மையம் தற்போது பாண்டிச்சேரியில் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் என்ன நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 21 சக்தி டவர்ஸ், நடேசன் நகர், புதுச்சேரி, வாசன் ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் கீழே ஸ்கூல் ஆகிட்டு நோட் பண்ணிக்கோங்க. மோரோவர், இந்த இவங்களோட ஆர்கனைசேஷன், இவங்களோட சென்டர் அப்படின் பார்த்தீங்கன்னா, ஜனனம் செயற்கை முறை கருத்தரிப்பு தகவல் மையம், தகவல் மையமாக தான் இப்போதைக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து சிட்டி அண்ட் கென்ட் குழுமம் மூலமாக தர சான்றிதழ் பெற்றிருக்காங்க. ஒரு சூப்பர் அண்ட் ரெப்யூட்டடான ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா அவங்க தர சான்றிதழ் மிக்க ஜனனம் செயற்கை முறை கருத்தரிப்பு தகவல் மையம்ன்றது நடத்திட்டு வராங்க கடந்த சில ஆண்டுகளாக. டாக்டர் வாணி சுந்தரபாண்டியன் அவர்கள் எம்டி, டிஜிஓ, எம்ஆர்சிஓஜி வந்து யூகே லண்டனில் 10 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்டர் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஆஸ்திரேலியா 2 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சச்ச டேலண்டட் டாக்டர் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. லெட் ஸ்பீக் டு ஹர். ஓகே மேம், சபீம காலமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கான ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருது. எதனால அது ரீசன்? ஓகே, குழந்தை இல்லாதவங்க இப்போ நிறைய ஜாஸ்தியாக தான் பார்க்குறோம் கிளினிக்ஸில். இன்ஃபேக்ட் முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தனியாக ஒன்றும் ஃபெசிலிட்டி இருக்காது. எல்லோரும் இருக்கிற இடத்துல அவங்களும் வந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ தனித்தனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அதுலேருந்தே தெரியும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு. எஸ், அண்ட் இதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம், அவேர்னஸ். இப்போல்லாம் லேடிஸ்க்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு 1 இயர் குழந்தை இல்லை, இல்லை 6 மந்த்ஸ் குழந்தை இல்லைன்னா கூட டாக்டர் ஹெல்ப் சீக் பண்ணுறாங்க. வந்து எங்களை கேட்குறாங்க, இதனால் குழந்தை இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ரீசன், அவேர்னஸ் இன்க்ரீஸ். ரெண்டாவது மோர் இம்பார்ட்டண்ட் ரீசன் என்னென்னா, இப்போ ஆண்கள் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் பார்த்துட்டு வர்றப்ப ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஆண் அணு எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் 60 to 120 மில்லியன் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் இப்போ வர வர அணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது, ஆனால் நிறைய காரணம் இருக்கலாம். ஒன்று பொல்யூஷன், ஜென்ரலாக பொல்யூஷன், ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் அது. அண்ட் தென் லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்தே வேலை பார்க்குறாங்க நிறைய பேர், அது ஒரு ரீசன். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாம் தான் காரணம். எல்லா ரீசனும் எஸ் லைஃப் ஸ்டைல். அண்ட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கும் நிறைய காரணம். ஒன்ஸ் அகேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் ரெவல்யூஷனைஸ்ட் லேடிஸ் ப்ரொஃபஷன். எஸ், ஸோ அந்த மாதிரி நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், ஒழுங்கான ஹவர்ஸ் தூங்காதது. அண்ட் தென் சில பேருக்கு பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்லிட்டு சினப்பை சரியாக வேலை செய்யாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் நிறைய லேடிஸ் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, கருமுட்டை எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும் சின்ன வயசுலேயே, அந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துட்டுருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். அதனால இந்த குழந்தை இல்லாத ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஓகே, அவங்க தினமும் டே பை டே யூஸ் பண்ணுற அந்த லைஃப் ஸ்டைல், அவங்க பழகிற விதம் தான் வந்து டெஃபினெட்லி. ஏன்னா முந்தி காலத்தில் எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வீட்லேயே குக் பண்ணி. இப்போ எல்லாம் நம்ம வாங்குறோம், எவ்ரி திங் இஸ் ப்ரிசர்வ்ட், எவ்ரி திங் இஸ் ரெடிமேட். இதெல்லாம் தே ஹாவ் தியர் எஃபெக்ட்ஸ். ஓகே மேம். ஓகே, ஒரு கப்பல் வந்து எப்போ வந்து ஆலோசனைக்கு வரணும், அவங்களுக்கு எப்போ வந்து அந்த பிரச்சனை தெரிய வரும்போது அவங்க வரணுமா இல்லை? யூஸ்வலாக கல்யாணம் ஆகி 1 வருஷம்னு சொல்லுவோம், 1 வருஷம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் குழந்தை இல்லைன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை. சில பேருக்கு 6 மாதத்துலேயே வர சொல்லுவோம், யாருன்னா கொஞ்சம் வயசு கூட இருக்கவங்க, 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க டெஃபினட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இப்போ மாதம் மாதம் கரெக்டாக தூரம் ஆகலைன்னா அதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, கருமுட்டை மாதம் மாதம் உண்டாகலைன்னு அர்த்தம். அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் தேவைப்படும், அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்க்கணும். சில மென்க்கெல்லாம் ஆப்ரேஷன் ஆகிருக்கும், ஹர்னியா ஆப்ரேஷன் ஆகிருக்கலாம், இல்லை அவங்களே சில நிறைய மென் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே வந்து செமன் டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, கவுண்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களும் சீக்கிரமாகவே வந்துடுறது நல்ல ஐடியா. ஓகேவா, இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு? இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ரீசன் நான் சொன்னது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ். ஓகே, ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னா என்னென்னா, செனப்பையில் சின்ன சின்ன நீர் கட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற செனப்பை
சரியா வேலை செய்யாது அண்ட் மாசம் மாசம் அவங்களுக்கு தூரம் கரெக்டாக ஆகாது. ஓகே நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மாசம் மாசம் தூரம் கரெக்டாக ஆகாது. இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறது பிறவிலேருந்தே இருக்கும் சில பேருக்கு, சில ஃபேமிலிஸில் நிறைய பேருக்கு இருக்கும் ஜெனட்டிக் ப்ராப்ளம். எஸ் அண்ட் வெயிட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரீசன். இப்போ வெயிட் கரெக்டாக இருந்தால் தான் செனப்பை பாலிசிஸ்டிக்காக இருந்தால் கூட அது சரியாக வேலை செய்யும். வெயிட் கூடி போச்சுன்னா இந்த மாதிரி செனப்பை கரெக்டாக வேலை செய்யாது. ஓகே ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். ஹைட்டுக்கு தாண்ட வெயிட் கண்டிப்பாக இருக்கணும். டெஃபினட்டாக டெஃபினட்டாக ஹைட்டுக்கு தாண்ட வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்க. இருக்கலாம் என்ன ஹிஸ்ட்ரோஸ்கோப்னா என்னன்னா ஒரு கேமரா கர்ப்பப்பைக்குள்ள கீழ் வழியா கர்ப்பப்பைக்குள்ள இன்சர்ட் பண்ணி பாக்குறது. பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபைப்ராய்ட் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்களா? எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, உங்களுக்கு எத்தனை தடவை அபார்ஷன் ஆயிருக்கு? ஒரு டைம் மேம். ஒரு டைம் கண்டிப்பா நீங்க திரும்ப ட்ரை பண்ணலாம். நம்பர் 4210466 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்ந்து மேம்கிட்ட பேசலாம். சொல்லுங்க மேம், இது வராதுக்கு காரணம் என்ன? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PCOS PCOS பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது வெயிட் சொல்லியிருக்கேன். வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெயிட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். பிஎம்ஐ கரெக்டாக இருந்தால் தான் நல்லதுன்னு. தேர்ட் திங் இஸ் தைராய்டு ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஃபோர்த் திங், செனப்பையில் கருமுட்டை ஜாஸ்தி இருந்தால் அது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். நிறைய நீர் கட்டி இருந்ததுன்னா, இப்போ கருமுட்டை கம்மியாக இருந்தால் கூட. ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம், நான் டிவி வேலை மியூட் பண்ணுங்கள். சொல்லுங்க. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பையனுக்கு வந்து 7 மாசத்துலயே சிசரியன் பண்ணி எடுத்துட்டாங்க குழந்தைய. சரிங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் எதுவும் பண்ணல. அவனுக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆனா பீரியட் கரெக்டா வரும் தேதி பிரகாரம் அடுத்த 3 மாசம் வரவே மாட்டேன்னு. எத்தனை தடவை யூரின் டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ்னு சொல்லுது. ஆனா இந்த 2 மாசம் ஆகுது பாக்கலாம். 1 மாசத்துலேயே தெரியணும், ஒரு மிஸ்ட் பீரியட்லேயே தெரியணும். அப்படி நெகட்டிவ் இருந்தால் அது நெகட்டிவ் தான். அண்ட் ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு பீரியட் மாதம் மாதம் கரெக்டாக ஆகிறது ரொம்ப முக்கியமா? ஏன்னா இந்த மாதிரி 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து தூரம் ஆகலைன்னா
பின் காலத்துல அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்க லைனிங் எண்டோமெட்ரியம்னு சொல்வோம், அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்காச்சுன்னா அதுல புற்றுநோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்ல, சோ பயந்துடாதீங்க, 50 இயர்ஸ்க்கு மேல அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டா மாசம் மாசம் தூரம் ஆறதுக்கு மாத்திரை இருக்கு, அதனால நீங்க அந்த மாத்திரை சாப்பிட்டு கரெக்டா தூரம் ஆக வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஓகே. வயிறு மட்டும் பெருசா இருக்கு, அது பிரெக்னன்சினால இருக்காது. நீங்க வெயிட் ஜாஸ்தி இருப்பீங்களா? 60 கிலோ இருக்கேன், ஆனா இப்போ சமீபத்தில் இந்த 3 மாசத்துக்கு தான் இந்த வெயிட் நீங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே மேடம், அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க, அது முடிஞ்சிருச்சா? இன்னும் இருக்கா? இல்லை, முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வியை போகலாம். ஓகே, அது வர்றதுக்கான என்ன சிகிச்சை அது குறித்து சொல்லுங்கள். ஒழுங்காக மாதம் மாதம் வர்றதுக்குள் அது வர்றதுக்கான சிகிச்சை இருக்குதா? மாதம் மாதம் இல்லை, இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் மாதம் மாதம் கரெக்ட் ஆகலை, எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் கரு உண்டாகிறதுக்கு, கரு முட்டை உண்டாகிறதுக்கு மாத்திரை டேப்லெட்ஸ் கொடுப்பீங்க. அண்ட் யூஸ்வலாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் ஜாஸ்தி இருந்தால் வெயிட் குறைக்க சொல்லுவோம், வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் வெயிட் கூட்ட சொல்லுவோம். ஏன்னா இந்த பிஎம்ஐ, இந்த ஹைட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக அந்த 20-25க்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகேம்மா, அது மாதிரி செயற்கை மூலமாக கருத்தரிப்பது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதுக்கு சோதனை குழாய் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும்? இல்லை இல்லை, ட்ரீட்மெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ பேசிக் ட்ரீட்மெண்ட் என்னென்னா, இந்த தூரம் மாதம் மாதம் கரெக்டாக ஆகாதவங்களுக்கு கருமுட்டை உண்டாக்குறது, ஓவியுலேஷன் இன்டக்ஷன் அப்படிம்போம், அது பேசிக் ட்ரீட்மெண்ட். இப்போ அது சில மாதம் பண்ணிவிட்டு, ஒரு 6 மந்த்ஸ் போல் பண்ணிவிட்டு அதில் குழந்தை உண்டாகலைன்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஐயுஐ, இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி பண்ணுவோன்னா, கருமுட்டை உண்டாக்குவோம், ஸ்கேன் மூலியமாக கருமுட்டை உண்டாகுதா என்னன்னு கரெக்டாக பார்த்துக்குவோம். அந்த கருமுட்டைங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு நீர்ப்பைக்குள்ளே வளரும், அந்த நீர்ப்பை பேர் ஃபாலிக்கல். ஸோ அந்த ஃபாலிக்கல் சைஸ் நம்ம ஸ்கேனில் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஃபாலிக்கல் சைஸ் ஒரு அளவுக்கு வந்தோடனே அது கருமுட்டை வெடித்து வர்றதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த டைமில் அணுக்கள் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி, அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேருந்து விந்து வாங்கி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த அணுக்களை கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம். இதுதான் ஐயுஐ. ஐயுஐ ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த அணுக்களும் கருமட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணுறோம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஃபாத்திமா. சாந்தி, உங்கள் டவுட் கேளுங்க மேம்கிட்ட. சொல்லுங்க மேடம். எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். எஸ், எனக்கு வந்து ஒரு 17 இயர்ஸில் பேபி இருக்குது. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. சரிங்க. இப்போ வந்து யூட்ரஸில் வந்து இது இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்குது. சரிங்க. யூட்ரஸை எடுக்க சொல்கிறாங்க. சரிங்க. நான் அந்த ஹோமியோபதி மருந்து அந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், எதுவுமே கேட்கல. சரிங்க. இப்போ வந்து வேறு குழந்தை ஏதாவது பெற்றுட்டு அந்த மாதிரி என்ன சைஸ் இருக்கு? இன்னொரு குழந்தை வேணும்னா முதல்ல கருமுட்டை எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆறதுக்கு டெஃபினட்டா இவ்வளவு பெரிய ஃபைப்ராய்டு 5.6 சென்டிமீட்டர்ஸ் கேவிட்டிக்குள்ள இருந்ததுன்னா அது எடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஃபைப்ராய்டு மட்டும் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கலாம். எல்லாம் அப்படியே இது யூட்ரஸோட தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்ல, அது சைஸ் பொறுத்து இருக்கு. இப்போ நான் இங்க போன்ல கேட்டு நான் கரெக்டா நான் சொல்ல முடியாது. உள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்து, நானே பார்த்து ஃபைப்ராய்டு எங்க இருக்கு, எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா தான் கரெக்டா சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, அட்ரஸ் கீழே போயிட்டு இருக்கு, நான் சொல்லட்டுமா அட்ரஸ்?
பாத்துக்கிறீங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஓகே மேடம், நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே மேடம், இந்த மாதிரி மாதவிடாய் ஒழுங்காக வருவதற்கு என்ன சிகிச்சை? அதான் சொன்னேம்மா, ஓவிலேஷன் இண்டக்ஷன் டேப்லெட்ஸ் கொடுக்கறது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது ஆக்சுவலாக ஐயுஐ பற்றி பேசிட்டு. ஸோ ஐயுஐ, அதான் ஐயுஐ நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஐயுஐ ஒரு 3 cycles 3 months நாங்கள் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அடுத்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது IVF, அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி. அதில் கருமுட்டை இதே மாதிரி உண்டாக்கி கருமுட்டையெல்லாம் வெளியில் எடுத்துடுவோம். வெளியில் எடுத்து அணுக்கள் வச்சு நாங்கள் வெளியிலே அதை ஃபர்டிலைஸ், கரு உருவாக்குவோம். அதுதான் டெஸ்ட் டியூப் பேபி, லேபில் உருவாக்குறது. அது யூஸ்வலாக 3 days 3 நாள் இல்லை 5 days 5 நாள் வெளியில் வச்சு வளர்த்தி அதுக்கப்புறம் அந்த கருவை கர்ப்பப்பைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே மேம், அந்த மாதிரி கருத்தரிப்பு எத்தனை மட்டங்களிடம், அதாவது எத்தனை மாதிரி அது எவ்வளோ வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எங்கள் லேப் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் லேப். அதான் வந்து சொன்னீங்களே இங்கிலாந்து சிட்டி அண்ட் கென் குடும்பம் மூலிமா நீங்கள் வந்து தலசான்றதா, அவங்களே வந்து கிளீன் ரூம் லேப் வச்சுருக்காங்க. எஸ், ஓகே மேம், கால் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரேகா தேவி. ஓகே மேடம், உங்கள் டவுட்ஸ் மேம்கிட்ட கேளுங்க. மேடம், எனக்கு வந்து 44 ஆகுது. ஓகேங்க, கண்டிப்பா அவங்க ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அண்ட் கொஞ்சம் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன் டெஸ்ட்ல உங்களுக்கு தெரியும் தூரம் நிக்க போகுதா, அந்த ஸ்டேஜ் வந்தாச்சா இல்லை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் தானா அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சரிங்களா? ஓகே, மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே மேம், கருத்தரிப்புக்கும் வயதுக்கும் என்ன முக்கியத்துவம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியது. இப்போ நாங்கள் லீட் ஒரு பேபி கேர்ள் பிறந்ததுன்னா ஒரு 2 million எக்ஸ் இருக்கும், கருமுட்டை இருக்கும் பிறக்கும்போது. வயசுக்கு வர்றதுக்குள்ளே 3 to 5 lakhs தான் கருமுட்டை இருக்கும். ஸோ அவ்வளோ கம்மியாகிடும். இது நேச்சுரல் ப்ராசஸ். இது எதனாலனா எவ்ரிடே ஒரு 50 கருமுட்டை தானாகவே அழிஞ்சிட்ருக்கும் சினப்பையில். இது நார்மல் ப்ராசஸ். அண்ட் 50 வர்றதுக்குள்ள கருமுட்டை கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். அதனால தான் தூரம் நிற்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொரு லேடிக்கும் இந்த ரேட் ஆஃப் டிக்ளைன், இந்த எவ்வளோ குவிக்காக குறையுதோ அது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து காமன் கிடையாது. காமன் கிடையாது. சில லேடிஸ்க்கு கொஞ்சம் குயிக்காக குறைஞ்சிடலாம், சில பேருக்கு மெதுவாக 45 50 வயசுக்கு மேலே கூட தூரம் ஆயிட்ருக்கும். அதனால ஒவ்வொரு லேடிக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ 30 to 35 வந்துட்டாலே கருமுட்டை எண்ணிக்கை ஆல்ரெடி நிறைய குறைஞ்சிருக்கும். அதனால தான் வயசு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்க்கு வந்தாலும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கருமுட்டை எண்ணிக்கை குறைஞ்சதுனால. அண்ட் கருமுட்டை எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகும்னா இருக்கிற கருமுட்டை குவாலிட்டியும் கம்மியாகிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலிட்டி பொறுத்தவரையிலும். ஓகே மேம், அண்ட் பீக் ஏஜ் ஆஃப் ஃபர்டிலிட்டினா எப்போ குயிக்காக கன்சீவ் ஆவாங்க, எந்த வயசுனா 24 24. ஸோ தட்ஸ் த ஐடியல் டைம் குழந்தை ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணுறது எவ்வளோ குயிக்காக ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் பெஸ்ட் டைம். இப்போ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கல்ச்சர் இப்போ மாறிட்டே வருது. நிறைய லேடிஸ் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வர்றாங்க. அண்ட் many ladies you know 30 years ku mela aagi adukapram dhaan kalyanam pandranga. hello okay madam pesunga, unga per solunga. Yes, sarla unga doubt kelunga madam ta. Enakku 22 years aagudhu. edunga 22 age aagudhu. 22, okay. Enakku period time ipo dhaan kalyanam aagi 9 maasam aagudhu. seringa, enakku epovume period time 2 naal mattum dhaan varum. ஓகே, இந்த மந்த் மட்டும் பீரி டைம் ஒரு நாள் தான் வந்துது. சரிங்க, அது ஏதாவது ப்ராப்ளம் இல்லை? ரெண்டு நாளுக்கும் ஒரு நாளுக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் தூரம் தள்ளி ஆச்சா கரெக்ட் டைம்ல ஆச்சா? முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி தான் வரும் எப்பவுமே.
இப்பயும் அதே மாதிரி தானே வந்திருக்கு? ஆமா, எப்பவுமே தள்ளி முன்னாடியே வந்துரும். ஓகே, தட்ஸ் ஓகே. முன்னாலே வந்தா ஓகே. ஒன் டே ரெண்டு நாளுக்கும் ஒரு நாளைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதனால அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் இப்போ 9 மந்த்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க கல்யாணம் ஆகி. ஆமாம். ஓகே, இப்போ குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். சரி, ஸோ 1 இயர் வரையிலும் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. எதுங்க? டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க? சரி, நார்மலாக இருக்கு. ஸோ யூ கேன் வெயிட், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். எதுங்க? நீர்க்கட்டி இருக்கா? பட் நீர்க்கட்டி இருந்தாலும் உங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக தூரம் ஆயிட்டு இருந்ததுன்னா கருமுட்டை உண்டாகுதுன்னு தான் அர்த்தம், சரிங்களா? அதனால நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்லா. ஒரு பிரேக் வந்துட்டு இருக்கு, பிரேக்கப்னு தொடர்ந்து பேசலாம். பேக் டு த ஷோ ஆஃப்டர் எ பிரேக். அஜனனம் செயற்கை கருத்தரிப்பு தகவல் மையம்லேருந்து டாக்டர் ஜானி வந்து சுந்தரபாண்டியன், டாக்டர் வாணி சுந்தரபாண்டியன் அவர்கள் மீட் பண்ணிட்டுருக்காங்க. அதோட காலர் மீட் பண்ணுறாங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 மந்த் ஆகுது மேம். ஓகேம்மா. ஹலோ. எஸ் எஸ் மேம், கேட்குது, சொல்லுங்க. 7 மந்த் ஆகுது. மேரேஜ் ஆன மந்த் நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு டிசம்பர் மந்த் வந்து எனக்கு டிஎன்ஜி ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு வந்து என்னன்னு கேட்டா குழந்தையோட ஹார்ட் பீட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. டிஎன்ஜி ஆனதுக்கு அப்புறம் 1 மந்த் பீரியட்ஸ் வரவே இல்லை. அதுக்கு என்னன்னு போய் கேட்டதுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதனால போன டைம் டிஎன்ஜி ஆனதுனால இப்போ ஃபியூச்சர்ல எந்த ஒரு பாதிப்பும் வராது இல்லைங்க? கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது. சி, ஹலோ ஹலோ, கேக்குதா? டிவி வால மியூட் பண்ணுங்க மேடம். ஹலோ. ஆ சொல்லுங்க மேம், சொல்றாங்க கேட்டுக்கோங்க. ஆ ஓகே மேம். ஓகே, கண்டிப்பா வராதுமா. முதல் தடவை டிஎன்சி ஆனதுனால கண்டிப்பா பின்னால பாதிப்பு வராது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாய்ஸியா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. இல்லை, ஸோ ஆக்சுவலாக ஒரு தடவை டிஎன்சி ஆனால் இல்லை குழந்தை ஹார்ட் பீட் இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆகுமான்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆகாது, ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் சொல்லப்போனால் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிறது ஃபர்ஸ்ட் டைம் அபார்ஷன் ஆகிறது ரொம்ப காமன். நியர்லி 30-40%. இப்போ 100 பேர் கன்சீவ் ஆனாங்கன்னா நியர்லி 30-40 பேருக்கு முதல் தடவை அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பின்னால் குழந்தை இருக்காது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. ஸோ குட் சான்ஸ் ஆஃப் கன்சீவிங் அகேன், அதனால் அவங்க பயப்படவே தேவையில்லை. ஓகே 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 மேம். அந்த இந்த மாதிரி முறையினால் ஏன் செலவு அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த மாதிரி அதிகமாகுமா? ஓ, இப்போ டெஸ்ட் டியூப் பேபி ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சரி, டெஸ்ட் டியூப் பேபி ஆக்சுவலாக கொஞ்சம் எலாபரேட் ப்ராசஸ், ஒரு குயிக்காக பண்ணுற முறை இல்லை. அது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நியர்லி 2-2.5 weeks ஆகும். இப்போ கருமுட்டை உண்டாகிறதுக்கு நாங்கள் போடுற இன்ஜெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஃபைன், ரொம்ப பியூர் இன்ஜெக்ஷன்ஸ். அண்ட் டிசைட் பண்ண போது எஸ் டெஃபினட்டாக. ஸோ அது ஒரு ரீசன் காஸ்ட்டுக்கு. ரெண்டாவது ரீசன் லேப் குவாலிட்டி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எங்கள் லேப் சென்னையில் இருக்க லேப் இஸ் வெரி ஸ்பெஷல். அது எப்படின்னா சாதாரண ரூம் மாதிரி இருக்காது, அது கிளீன் ரூம் லேப் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சிட்டி அண்ட் கென்டன் அந்த கம்பெனிகிட்டருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அது எப்படின்னா உள்ளே வர்றதுக்கே, லேப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே ஏர் ஷவர் இருக்கும். உள்ளே வந்தோன்னே அந்த பார்ட்டிக்கிள் எவ்வளோ தூசி காற்றுல இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். அதனால இட்ஸ் அ கிளாஸ் பி கிளீன் ரூம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அண்ட் ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டினா ஈரப்பசை, அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் லேப் நீலாங்கரையில் இருக்குது. நீலாங்கரை இஸ் நியர் த பீச் அண்ட் ஹியூமிடிட்டி அங்கே ஈரப்பசை நியர்லி 90%. ஆனால் எங்கள் லேப்குள்ளே 40% தான். ஸோ அந்த அளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நல்ல கரு எங்களால் தயார் பண்ண முடியும், வளர்க்க முடியும். அண்ட் டெம்பரேச்சர் கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் விஓசின்னு ஒன்று இருக்குது, கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு ஸ்மெல் ப்ரொடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்மெல் கரு வளர்ச்சியை பாதிக்கலாம். ஸோ அந்த கெமிக்கல் லெவலெல்லாம் ரொம்ப குறைவாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லேப் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, சாதா
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நாட் டெரிபிளி எக்ஸ்பென்சிவ், பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், இட் ஷுட் பி. ஓகே, கருமுட்டை தானம் குறித்த தங்களது கருத்து, அது என்ன என்ன அளவுக்கு கருமுட்டை தானம்? இப்போ கருமுட்டை தானம்னா சில பேருக்கு கரும், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நிறைய பேருக்கு இப்போ சின்ன வயசுலேயே கருமுட்டையெல்லாம் குறைஞ்சிடுது, கம்மியாயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ப்ரெமெச்சோர் ஒவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் ப்ரெமெச்சோர் ஒவேரியன் இன்சஃபிஷியன்சி அப்படிம்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கருமுட்டை தேவைப்படலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன், 40 வயசு ரீச் பண்ணுறவங்களுக்கு கருமுட்டை எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை IVF திரும்ப திரும்ப ஃபெயிலியர் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் கருமுட்டை தானம் சஜஸ்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக தேவைப்படும், சஜஸ்ட் பண்ணுவோம், சில பேருக்கு தேவைப்படும். அண்ட் கருமுட்டை தானம் கொடுக்குறவங்க யூஸ்வலாக யங் லேடிஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று இல்லாட்டி ரெண்டு குழந்தை இருக்கும். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. மும்தாஜ் என் பேர். மும்தாஜ், உங்கள்கிட்ட டவுட்ஸ் மேம்கிட்ட கேளுங்க. மேம், எஸ் மேம், சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 8 மந்த் ஆகுது. சரிங்க. ஓவரிஸ் ப்ராப்ளம் இருக்கு சொல்றாங்க. சரி, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கருமுட்டை வரது ஆக்சுவலி 18 இருக்குன்னு சொல்றாங்க. எதுங்க? கருமுட்டை 18 இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆனா எனக்கு 12x12 தான் இருக்கு மேம். கருமுட்டை வளர்ச்சியில ப்ராப்ளம்? ஆமா, வளர்ச்சியில ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா, நீர் கட்டி இருக்கா? அதெல்லாம் இல்ல மேம், எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன மாத்திரை, இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆ, டேப்லெட் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஓகே. ஸோ டேப்லெட்ஸ், வெயிட் ஜாஸ்தி இருப்பீங்களா மும்தாஜ்? 65 kg. இல்லை, உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கும் கொஞ்சம் குண்டா இருப்பீங்களா? அதான் 65 kg. ஹைட் வந்து 5.6. சரி, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. சி, உங்களுக்கு கருமுட்டை உண்டாகலைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டிமுலேஷன் பண்ண தேவை இருக்கும். கண்டிப்பா கருமுட்டை உண்டாகலாம் கருமுட்டை இருந்ததுன்னா செனப்பையில அது கண்டிப்பா வளர வைக்கலாம் அது குடுக்குற இன்ஜெக்ஷன் குடுக்குற ட்ரீட்மெண்ட் பொறுத்து இருக்குமா ஓகே ஓகே சம்டைம்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்க மாத்திரை கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். சரிங்களா? ஆனா இப்ப 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் மேம் இருக்கேன். இல்ல, கருமுட்டை இன்னும் வளரலைன
போட்டாலும் அது வேலை செய்யாது. அந்த மாதிரி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற செனப்பைக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் என்ன ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் உங்களுக்கு சூட் ஆகும் சொல்ல முடியும். ஓகே ரைட். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். உங்கள் டவுட்ஸ் தான் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் மீட் பண்ணலாம். சக்தி டவர்ஸ், நடீசன் நகர், பாண்டிச்சேரி, வாசன் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் வேணாலும் நீங்கள் முன்னாடியே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம், எவ்வளோ எக்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஏதாவது டெஸ்டிங் இருக்கா? ஆ, கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க எங்களுக்கு 38 வயசு, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு கருமுட்டை எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி அந்த செனப்பை சைஸ் பார்ப்போம், அதுலேருந்தே ஒரு அளவுக்கு தெரியும். ஸ்கேன் பண்ணி கருமுட்டை குட்டி குட்டியாக தெரியும், அந்த ஃபாலிக்கல்ஸ் அது எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம். செனப்பை சைஸ் பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக ஒரு டெஸ்ட் இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன் இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு முன்னாலேயே அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இந்த AMH லெவல் பார்த்தோம்னா எங்களால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் கரெக்டாக கருமுட்டை எத்தனை இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு டைரெக்டாக IVF-ஏ பண்ணிக்கிங்க, ஏன்னா அப்போ தான் இருக்கிற கருமுட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுவோம். AMH லெவல்ஸ் நல்லா இருந்தால் சரி கொஞ்சம் IUIs ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலைன்னா வேணால் IVF பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஹலோ, ஹலோ, உங்கள் பேர் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க சார். Should I go for? Okay.
So how many IVFs have you tried? Nearly three. Three IVFs? Yeah. Okay, and how old is your wife? She's around 36 only. 36, okay. Yeah. So the thing is, nobody can say you need to stop trying IVF. Okay. Okay? So there is a limit to the number of IVF cycles you can have. Okay? But if somebody is repeatedly failing IVFs, first of all, we need to look at what your report was like, how the embryos were in your previous cycles. And we may suggest egg donation. We may suggest egg donation, but it really is dependent on what you choose to do. And if you choose to try a few more cycles of IVF, you may still be successful. Okay? So there are options, but really we need to see you, we need to see what your previous reports were like. Your wife's AMH level is very important at this juncture because she's 36 years old. And based on all these findings, then we can decide, you know, we can give you a list of options which you can choose from. Okay, so when can I come and directly meet you, madam? Well, you could come next Thursday. I'm in Pondicherry. Next Thursday? Yes. Every Thursday she will every come Thursday. Here. Thursday she will come here, okay? Yes. Excuse me, sir. What time can I come over? About 5 o'clock in the evening. Would that be okay? 5 o'clock in the evening. Okay? Every Thursday, 5 o'clock in the evening, you can meet her. Okay? Well, I'll be there between 4 and 8 o'clock. Okay. So 5 o'clock would be fine. Okay, madam. Okay, okay. Okay. I'll meet you on Thursday. Okay. Okay, okay. Thanks for calling. Okay, உங்களுக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வேணா நீங்கள் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணா இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கவங்களுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஓகே மேம், யாரெல்லாம் கருமுட்டை தானம் செய்யலாம்? அதுதான் கருமுட்டை தானம் செய்கிறவங்க நாங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவோம். சின்ன வயசு பொண்ணாக இருக்கணும். ஸோ 30 வயசு கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். அண்ட் ஒரு குழந்தை இல்லாட்டி ரெண்டு குழந்தை பிறந்திருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல குவாலிட்டி கருமுட்டை இருக்கும். அண்ட் ஹஸ்பண்டோட கன்சென்ட் வேணும். யூனோ ஹஸ்பண்டும் சைன் பண்ணணும், சரி இவங்க கருமுட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு. வேறு எந்த டிசீசஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லையான்னு பார்த்துக்குவோம். ஹலோ, மேம்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. ஓகே மஞ்சு, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ரெண்டுமா? அடைப்பு இருந்ததுன்னா சாதாரணமா குழந்தை உண்டாகிறது முடியாது, சரிங்களா? ஏன்னா கருக்குழாயில தான் ஆக்சுவலா குழந்தை உண்டாகும். கருத்தரிக்கிறது கருக்குழாயில தான், அதுக்கப்புறம் தான் கர்ப்ப பைக்கு வரும். ஸோ கருக்குழாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கஷ்டம் சாதாரண ஸ்கேன்ல அடைப்பு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? லப்ரோஸ்கோபி பண்ணுவோம், இல்லாட்டி HSG னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுல பண்ணுவோம். HSG பண்ணீங்களா? சொல்ல முடியும் எங்க இருக்கு அடைப்பு, இது எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு.
சரிங்களா? ஓகே, நீங்க டைரக்டா போயிட்டு கிளினிக் அவங்களோட சென்டர்ல போயிட்டு நீங்க பாருங்க சரிங்களா? சரிங்க மேடம், உங்களுக்கு கண்டிப்பா குட் ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா? சரிங்க மேடம், தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேடம். ஓகே, அதான் பேசிட்டு இருந்தோம், யாரெல்லாம் கொடுக்கலாம் குவாலிட்டியான, ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஹீமோக்ளோபின், சுகர், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் டோனர் செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் அவங்களோட ஃபேமிலியில் குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, பிறவியில் இருக்கிற ப்ராப்ளம் எதுவும் இல்லையா, அவங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் நார்மலாக இருக்காங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டு தான் எக் டோனர் செலக்ட் பண்ணுவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், உங்கள் டவுட் கேளுங்க. ஆ, ஹாய் மேம். ஹலோம்மா, மேம், எனக்கு கன்சீவாக இருக்கேன்ட்டு யூஎன் டெஸ்ட் பண்ணப்போ வந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம் 40 டேஸ்லயே. சரிங்க. அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு குழந்தை இருக்கா ஆனா எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. சரிங்க. ஸ்கேன் எடுத்துட்டு டியூப்லயே வந்து பேபி வந்து டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ அது வந்து உயிருக்கே ஆபத்து. ஒன் வீக் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னப்போ, திரும்ப ஒன் வீக் கழிச்சு டெஸ்ட் எடுத்தப்போ அந்த பீட்டா ஹெச்சியோட லெவல் வந்து குறைஞ்சிருந்தது. சரிங்க. இப்போ 100 இருக்கு. ஓகே. நில் வந்துச்சுனாதான் அவங்க வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. இன்னும் 2 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. டியூப்ல இருக்கிறது வந்து தானாவே சரியாயிடுமா, இல்லை அதுக்கு வேற எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்களா? இல்லம்மா, பீட்டா ஹெச்சிஜி உங்களுக்கு 100 தான் இருக்கு. யூஸ்வலா 100 ப்ராப்ளம் வராது சரிங்களா. பீட்டா ஹெச்சிஜி குறையணும், லெஸ் தென் 2 ஆகணும், 0 பக்கம் வரணும். அப்படி ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்ததுன்னா இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு, மீத்தோட்ரெக்சேட்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம், ஏன்னா அது சும்மா சாதாரணமா சதையில போடுற இன்ஜெக்ஷன் தான். பட் அந்த இன்ஜெக்ஷன் அந்த கருவை கம்ப்ளீட்டா அந்த பீட்டா ஹெச்சிஜிய லெவல குறைச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ அந்த அடைப்பு இருக்கிறதுக்கும் டியூப்ல பேபி ஃபார்ம் ஆறதுக்கும் சம்பந்தம், அடைப்புன்றது வேற தானே மேம்? இல்லம்மா, அடைப்பு இருந்தா லேட் ஆகும், சரி பண்ண முடியாதுன்னு லாஸ்ட் காலருக்கு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. எஸ் எஸ், see அடைப்பு இருக்கா, முதல்ல உங்களுக்கு அடைப்பு கண்டிப்பா இருக்கா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு சரிங்களா. அதனால இப்ப ஒரு எக்டோபிக் பிரெக்னன்சி இருக்கு, கண்டிப்பா நீங்க இந்த எக்டோபிக் இந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல் 0 வந்தப்புறம் டியூப் டெஸ்ட் ஒன்னு பண்ணி பார்க்கணும். ஓகே மேம். இன்னொரு டியூப், ஒரு டியூப் போதும் குழந்தை உண்டாகிறதுக்கு. அதனால இன்னொரு டியூப் இல்லை இந்த டியூப் ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா. அந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணால் போதும், இல்லாட்டி லாப்ரோஸ்கோபி பண்ண தேவை இருக்கும். அதை பண்ணி பார்த்துக்கிட்டு டியூப்ல அடைப்பு ஒன்றும் இல்லையானா, ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க. மேடம், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 2.5 இயர் ஆகுது மேடம். ஓகே, சொல்லுங்க. இப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேடம், ஸ்கேன் பண்ணி. சரிங்க. எனக்கு வந்து பிசிஓடி வந்து ரொம்ப மைல்டு பிசிஓடி வந்து இப்ப இருக்கிறதா ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க மேடம். சரிங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பே அந்த பிசிஓடி வந்து போகல, மைல்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரிங்க. இப்போ வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பாக்குறப்ப வந்து எது வந்து இன்னும் க்ரோத் ஆகலாம், ஆனா எனக்கு பீரியட்ஸ் வந்து 12 டேஸ் ஆச்சு மேடம். ஏப்ரல் 1 வந்தது. சரிங்க. 7th டேல இருந்து 5th டே, ஆனா 2 டேஸ் விட்டு விட்டு ஸ்கேன் பார்த்தாங்க, இன்ஜெக்ஷனும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க மேடம். ஓகே. திருப்பி நாளைக்கு ஸ்கேனுக்கு வரக்கு இருக்காங்க மேடம். அது வந்து எக் வந்து க்ரோத் ஆகல அப்படின்றதுனால வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது சரி பண்ணிட முடியுமா மேடம்? ஓ, கண்டிப்பா சரி பண்ணலாம். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது லேப்ரோஸ்கோபி பண்ற அளவுக்கு அதிகமா இல்ல, மைல்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். வெயிட் பண்ணலாம். நீங்க வெயிட் கூட இருப்பீங்களா? நான் வந்து 64 இருக்கேன் மேடம். ஹைட் வந்து 157 இருக்கேன் மேடம். தட்ஸ் ஓகே,
தட்ஸ் ஓகே ஐ திங்க். பட் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதம் இல்லைனா கூட நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போய் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்ஜெக்ஷன் போட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவாங்க. சென்னையில இருக்கு, ஆனா நீங்க வந்தீங்கன்னா அட்வைஸ் கண்டிப்பா கொடுப்போம். Thursday evening 4 to 8 மேம் இங்க கன்சல்டேஷன் எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபர்தரா பண்ணனும்னா நீங்க சென்னைக்கு போலாம், சரிங்களா? சரி, ஓகே ஓகே, தேங்க் யூ மேடம். ஓகே மேம், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே மேம், இந்த வாடகை தாய் டிவியில் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், எங்கே பார்த்தாலும் பேசுவாங்க, பட் வாடகை தாய் அது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. வாடகை தாய், சரி. ஸோ வாடகை தாய்னா என்னன்னா, நாங்கள் கர்ப்பப்பைய ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி. சில பேருக்கு கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய கட்டி இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே அந்த லைனிங் அழிஞ்சிருக்கலாம், டிபி ஏதாவது வந்து அந்த கர்ப்பப்பை லைனிங் அழிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு கர்ப்பப்பையே இருக்காது, கர்ப்பப்பை இல்லாமே சில பேர் பிறக்கலாம். அண்ட் சில பேருக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், ப்ரெக்னென்சி வந்தால் ப்ரெக்னென்சி கேரி பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேடிஸ்க்கு வாடகைத்தாய் தேவைப்படும். ஸோ வாடகைத்தாய்னா நாங்கள் யூட்ரஸ் மட்டும்தான் ரெண்ட் பண்ணுவோம், அதுதான் வாடகைத்தாய். அண்ட் கருமுட்டை அம்மா கிட்டேருந்து எடுத்துக்குவோம், அணுக்கள் ஆண் அணுக்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எடுத்துக்குவோம். இது ரெண்டும் எடுத்து நாங்கள் கரு உருவாக்கி அந்த வாடகைத்தாய் கர்ப்பப்பைக்குள்ளே வைப்போம். அந்த வாடகைத்தாய் கர்ப்பப்பையும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அண்ட் 10 மாதம் கழித்து டெலிவரி பண்ணி குழந்தை சொந்த அம்மா அப்பா ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பயாலாஜிக்கல் பேரண்ட்ஸ் ஜெனட்டிக் பேரண்ட்ஸ் அவங்க ஜீன்ஸ் தானே, அதனால அவங்க கிட்ட கொடுத்துடுவோம். சில பேருக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் வாடகை தாய்க்கு ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். எனக்கு வந்து பேபி மிஸ்கேர் ஆயிடுச்சு. ஓகே, ரைட், மந்த் ஆகுது. ஆனா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எவ்ரி மந்த் 7 டேஸ் பிஃபோரா வந்துருது மேம். சரிமா, இதனால பேபி ஃபார்ம் ஆகிறது வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருக்குமா? இல்ல, அப்படி இருக்காது. உங்க வயசு என்னமா? 23 மேம். 23. அண்ட் எப்பயுமே பீரியட் சீக்கிரமா வந்துடுமா இந்த மாதிரி 23 டேஸ்லயே? 7 டேஸ் பிஃபோர் எப்பயுமே வந்துருது மேம். எப்பயுமே வந்துரும் வயசுக்கு வந்ததுல இருந்து? இல்ல மேம், வயசுக்கு வந்ததுல இருந்து இல்ல, மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 3 மந்தா அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. சரிங்க, இப்போ ஸ்கேன் பண்ணிருப்பீங்கல்ல, எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? நார்மலா இருக்கும் சொல்லிருக்காங்க. எதனால அபார்ட் ஆனதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பேபிக்கு வந்து ஹார்ட் வந்து க்ரோத் இல்ல, ஹார்ட் பீட் இல்ல, அதனால வந்து அது அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்க, தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, தைராய்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 23 டேஸில் பீரியட் வர்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் முதலே சொன்னேன், அபார்ஷனுங்கிறது ரொம்ப காமனாக ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன், யூனோ. அண்ட் இந்த மாதிரி நியர்லி 100 பீப்புளில் நியர்லி 30-40 ப்ரெக்னென்சி மிஸ்கேரி பண்ணலாம், அபார்ஷன் ஆகலாம், அதனால திரும்ப அந்த மாதிரி ஆகும் ப்ராப்ளம், அது ரீசன், அது மீனிங் கிடையாது, திரும்ப ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு 23 டே பீரியட்னால உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்ஸ் கம்மின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் கருமுட்டை எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ திரும்ப கன்சீவ் ஆகும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது இல்லைம்மா? அது 100% நான் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் 95% வராது, சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே மேம், அந்த வாடகை தாய் பற்றி பேசுறது எதனால அது ரொம்ப அவசியமாக இருக்குது? அல்ல, அந்த ரீசன்ஸ் எல்லாம் சொன்னேன், வாடகை தாய் என்ன ரீசன்ஸ்ன்னு சொல்லிட்டு. லேடிஸ் வர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்க வாடகை தாய்க்கு. எஸ், டெஃபினட்டாக லேடிஸ் வர்றாங்க, பணத்துக்காக மட்டும் இல்லை. இப்போ இந்தியாவில் கமர்ஷியல் சரோகசி இஸ் ஓகே. கமர்ஷியல் சரோகசினா பணம் கொடுத்து அவங்கள அவங்க யூட்ரஸை ரெண்ட் பண்ணுறது. ஸோ பணம் மட்டும், யூனோ, இட்ஸ் நாட் தி ஒன்லி ஃபேக்டர். பணம் கொடுத்தாலும் ஒருத்தவங்க கொடுக்கணும்ல, 10 மந்த்ஸ் ஒரு பேபியை வச்சுருந்து இன்னொரு பேபியை கேரி பண்ணி, ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங், இட்ஸ் அ கிரேட் திங் கண்டிப்பாக. ஸோ ஹலோ, வணக்கம் மேடம்,
டிவி வால்யூம் மியூட் பண்ணுங்க. ஹலோ. ஓகே சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்க டவுட்ஸ் கேளுங்க மேம். ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எனக்கு ஓகே, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் உங்கள் டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணி கால் பண்ணுங்கள், ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு, உங்கள் கால் கண்டினியூ பண்ணி முடியல. எனிஹவ் அண்ட் அந்தளவுக்கு முன் வராங்களா எல்லாம், அதான் அந்த மனசு வேணுன்றத 10 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கும். ஓகே, இஃப் டோன் இஃப் நாட் த ஸ்பெர்ம் கம்ஸ் தே கேன் எக்ஸ்பெக்ட் தேர் ஓன் சைல்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு விந்தில் அணுக்கள் இல்லை அப்படின்னா ஈசோஸ்பர்மியான்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் குழந்தை பிறக்குமா, அவங்க ஒரு அப்பாவாக முடியுமா, தந்தையாக முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னா, ஹலோ மேடம், ஹலோ ஹலோ எஸ் எஸ் சொல்லுங்க மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. எஸ்மா. டெஸ்ட் பண்ணதுல என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்க. சரிம்மா. உயிரணுக்கள் இருந்து இருக்குது ஆனால் இறந்து போயிருக்குன்னு சொன்னாங்க, அது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஓகே, சி முதல்ல மூவ்மெண்ட் இல்லையா, அசைவு இல்லை அப்படின்னு இருக்கு. சரி, நான் மொட்டைல்னா நாங்கள் திரும்ப டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம், லைவா நாட் லைவா அப்படின்னு சொல்லிட்டு. சில அணுக்கள் உயிரோடு இருக்கலாம் ஆனால் மொட்டிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்டெயின் பண்ணி பார்ப்போம். ஓகே. அண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், ஆனால் விரையிலேருந்து டெஸ்டிஸ்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் எடுத்தால் வித்தியாசமாக இருக்கும். விரையிலேருந்து ஸ்பெர்ம்ஸ் எடுத்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கலாம். அதுக்கு முன்னால் நாங்கள் டெஸ்ட் சைஸ், வேரிகோசில் ரத்த ஓட்டம், டெஸ்டிஸ் சுற்றி இருக்கிற ரத்த ஓட்டம் அண்ட் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி மென்க்கு பண்ணணும். இது பண்ணி தான் நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். மாத்திரை மூலியமா இம்ப்ரூவ் பண்றது கஷ்டம், ஆனால் ரொம்ப ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் சில நேரம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கலாம், சரியா? ஸோ உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் தேவை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. சில பேருக்கு அணுக்கள் விந்துல இருக்காது, இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் இல்லாதவங்க குழந்தை பிறக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெர்ம்ஸ் விந்தில் இல்லைன்னா கூட விரையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில டெஸ்ட் பண்ணுவோம், நான் இப்போ சொன்னேன்ல அதே மாதிரி. ஹலோ ஹலோ, இப்போ கால் சரி, நீங்கள் போய் உங்கள் டாக்டர் பார்க்கணும், சரிங்களா? உங்கள் டாக்டர் உங்கள் லோக்கல் கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்கல்ல, நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வேறு அந்தளவுக்கு வழி இல்லை. வலி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது காமன் ரீசன், சடனாக வந்திருக்குன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்கலாம், ரீசனாக இருக்கலாம். ஸோ இதுக்கு அவங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கணும் அவங்க கைனகாலஜிஸ்ட்டை.
டெஸ்ட் பண்ணி என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகலாம். கண்டிப்பாக அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேம், எஜோஸ்போமியா வந்து தே கேன் கிப் தேர் ஓன் சைல்ட். ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி அணுக்கள் இல்லைனா கூட டெஸ்டஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் சில டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு ரத்த டெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அஸ் ஐ சட் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்ககிட்ட ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். அண்ட் டெஸ்டிக்கில் பயாப்சி பண்ணுவோம் டெஸ்டஸ்லேருந்து. ஆக்சுவலாக ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணி உள்ள அணுக்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கள். போய் காமிச்சு அந்த அது இன்ஃபெக்ஷன் தான், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கணும். பேபிக்கு ஒன்றும் ஆகாது, பேபிக்கு ஒன்றுமே ஆகாது, சரிங்களா? ஒரு 15 டேஸாக வந்துட்டு இருக்கு மேம். 15 டேஸ் நீங்கள் விட்டுருக்கீங்க, நீங்கள் டெஃபினட்டாக நாளைக்கே போய் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிங்க, இது ஈஸியாக நல்லாக்கிடலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேடம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, so once again testis, so testicular biopsy பண்ணுவோம். testicular biopsyனா testis ல இருந்து நாங்க ஓபன் பண்ணி அந்த டிஷ்யூ எடுத்து அதுல एक्चुअली ஸ்பெர்ம்ஸ் இருக்கான்னு பாப்போம். அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸ் இருந்ததுனா அதுக்கு அப்புறம் நாங்க அந்த ஸ்பெர்ம்ஸ் வெச்சு ட்ரீட்மென்ட் பண்ணலாம். அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கும் விந்துல இருக்க ஸ்பெர்ம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு மோட்டிலிட்டி இருக்காது, மூவ்மென்ட் இருக்காது. ஏன்னா மூவ்மென்ட்ங்கிறது testisல ப்ரொடியூஸ் ஆகி அந்த டியூப்ஸ்ல கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணாதான் அந்த மோட்டிலிட்டி வரும். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. ஓகே, கலை சொல்லுங்க. கர்ப்பப்பையில இருக்காதுமா, செனப்பையில இருக்கும். சரி சொல்லுங்க, அதனால என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கர்ப்பப்பையில முதல்ல நீர் கட்டி வராது, செனப்பையில நீர்கட்டியா இருக்காது, ஃபைப்ராய்டா இருக்கலாம். இன்ஃபெக்ஷனால கட்டி வராதுங்க, வலி வரலாம். அதனால நீங்க போய் டாக்டர் ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? வலி தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா டாக்டர் போய் காமிங்க. 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு பக்கம் கட்டி இருந்ததுன்னா சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட் ஆகலாம், சரிங்களா? அதனால வலி வரலாமா? ரொம்ப சிவியர் வலி வரலாம் கிட்னில. சரிங்க, என்னங்க? கிட்னால இருக்கலாம், கிட்னி கல்லுனால இருக்கலாம், சரியா? அதனால நீங்க அந்த ஸ்பெஷலிஸ்டையும் பாக்குறது நல்லது. ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசினதில் காலர்ஸோட டவுட்ஸ் தான் நாங்கள் அதிகமாக இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பாக சொல்லாமல் அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே கால் பண்ணாதவங்க, கால் முயற்சி பண்ணி கிடைக்காதவங்க, நீங்கள் தாராளமாக மேமோட ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். எவ்ரி தேர்ஸ்டே 4 to 8 PM வந்து அவங்க கண்டிப்பாக வந்து இங்கே எவ்ரி தர்ஸ்டே பாண்டிச்சேரி வருவாங்க. இங்கே கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா சென்னை ஈசிஆரில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே போய் கூட உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நாங்கள் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த க்வெஸ்சன்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.